சாக்கோ நிறுவனத்திலே உறுப்பினராக சேர்த்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதை அரசு ஏற்றுக்கொண்டு அந்த விவசாயிகளை நம்முடைய சேக்கோ நிறுவனத்திலே உறுப்பினர் சேர்த்து கொள்ளலாம் என்று இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தவறுதலாக, அதாவது சேக்கோ சர்வீஸ் சேனலத்தில் இந்த மாவட்டங்களில் நடைபெறுகிற அந்த உற்பத்தி, செப்பரிசி உற்பத்தி தவறுதலாக, அதாவது கலந்து விற்கப்படுவதாக சில நிறுவனங்கள் வடநாடுகளிலே விளம்பரம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் இந்த 350 ரூபா என்பதை குறைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதையும் நம்முடைய மாண்பு முதல்வருடைய கவனத்தை கொண்டு சென்று பரிசீலனை செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாத நம்முடைய நிறுவனத்தின் சார்பில் ஜப்பரிசி தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை நிறுவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் நம்முடைய முதலுடைய கவனத்தை கொண்டு சென்று வருகிற காலங்களிலே அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இன்றைக்கு இது போன்ற கூட்டங்கள் இனி 6 மாதத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக முத்தரப்பு கூட்டம் நடைபெறும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த கூட்டம் என்பது நெடுநாளாக இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டிட வேண்டும் என்று முத்தரப்பினும் கேட்டுக்கொண்டதன் காரணமாக இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் கூட்டம், அதிகாரி அனைத்து துறையினுடைய அதிகாரிகள் இங்கே வந்து கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் அந்த கலப்படம் செய்கிற அந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம். நிச்சயமாக தொடர்ந்து இந்த பணிகள்லாம் மிகச் சிறப்பாக நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். சொல்லிட்டேன் சார், இந்த கலப்படன்றது பல ஆண்டு காலமாகவே தொடர்ந்து இருக்குது சார். இப்போ இதுக்கான கண்காணிப்பு குழு இருக்கா, அவங்க முறையாக செயல்படுறாங்களே? 9 மாவட்டங்களில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுபடி கண்காணிப்பு குழுக்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஃபுட் சேஃப்டியிலேருந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலேருந்து ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாருடைய குழு 9 பேருக்கு கொண்ட குழுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு கடந்த காலங்களில் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படாததுனால இன்றைக்கி கூட்டத்தை அவங்க அதிகாரிலாம் கூட்டம் போட்டுக்கிறோம். ஒழுங்கான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கிறோம். விவசாயிகளையும் நம்ம சேர்க்கல உறுப்பினர் சேர்க்கலாம்ன்ற மாதிரி உத்தரவு போட்டிருக்கோம். அது காரணம் வந்து உற்பத்தி செய்யறவங்க தாங்க அறுவடை நேரத்தில் வந்து விலை கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக அவங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? அது சில அவங்க தான் பண்ணுறது. அதுக்கு என்ன வழி சார், அவங்களுக்கு உரிய வருகிற கால வழி எடுக்கும். அமைச்சர் சொன்னது, அமைச்சர் சொல்கிறது சேகோ சார் மூலமாக கொண்டு வந்து விற்பனை செய்கிற போது விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைத்து வருகிறது. ஆனால் சேகோ சார் மூலமாக கொண்டு வருகின்ற போது 100 க்கு 390 ரூபாய் கூடுதலாக செலவாகிறது. நாங்கள் நேரடியாக இங்கு வராமல் நேரடியாக விற்பனை செய்கிறவர்களுக்கு 390 ரூபாய் குறைந்து மார்க்கெட்டில் ரேட் மேட்சிங் ஆக முடியவில்லை என்று இருக்கிறார். அதான் மாண்பு முதலமைச்சரிடம் சொல்லி சேகோசவர் மூலமாக ஏதாவது அவர்களுக்கு சலுகை தர முடியுமா என்பதை ஆராய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது அதுதான் முதலமைச்சரில் சொல்லணும், நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் முதலமைச்சர் சொல்லணும். ரெண்டாவது ஃபுட்சல் ஆய்வாளர் இருக்கிறார், அதோடு இருக்கிற பொல்யூஷன் கண்ட்ரோல் கூட அவர் இருக்கிற ஃபுட்சல் இன்ஸ்பெக்டர் இருக்கார். 3 பேர் மீது கடுமையான நடவடிக்கை, யார் எங்கே தவறு செய்தாலும் அது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை காட்டிலும் மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு ஒரு அறிவு, இந்த அரசிலே நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கு இந்த துறையின் சார்பாக கொண்டு செல்லப்படுவது, அரசு சார்பாக எப்படி உணவுத்துறையில் எப்படி நேரடியாக அரிசி அரைப்பதற்கு ஆலை உற்பத்தி செய்கிறார்களோ அது மாதிரி இங்கேயும் ஒரு ஆலை உற்பத்தி செய்ய முடியுமா என்பதை பற்றி ஆலோசித்து அதிகாரிகள்லாம் ஆலோசித்து முதலமைச்சருடைய அனுமதி பெறுவதாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆலை அமையுமானால் நேரடியாக விவசாய